Hi friends, welcome to our channel Learn Together. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவும் ரெகுலரா செய்யற பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லாம நம்ம வெறும் பன்னை யூஸ் பண்ணியே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போறோம். இந்த ரெசிபியை நீங்க ஈவினிங்ல ஸ்நாக்ஸா கூட யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். முதல்ல நான் இந்த மாதிரி பன் எடுத்துக்கிறேன். பன்னை நீங்க நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டர்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவல் ஹாஃப் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ரெண்டு முட்டை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு பண்ணுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு ஈஸியாக நாலு சாண்ட்விச் ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த ரெண்டு முட்டையுமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பொடியாக நறுக்குன இந்த பெரிய வெங்காயம், அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே நம்மளுடைய அந்த எக்கில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்டட் பட்டர் இல்லாமல் பிளெயின் பட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டரை நம்ம நல்லா தவாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பட்டர் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்ஸை இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பன்ஸ் நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும் ரெண்டு பக்கமும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமுமே நல்லா பட்டரை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த ப்ரெட் வந்து கிடைக்கும். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக நம்ம இந்த பன்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சாண்ட்விச் சாப்பிடும்போது அந்த எக் மசாலாவோடு சேர்ந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஒரு சாண்ட்விச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இந்த மாதிரி வச்சு நல்லா கிறிஸ்பியாக இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரை நல்லா நம்ம தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பட்டர் நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக் மசாலா, அந்த மிக்சர், அதை வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் நல்லா அந்த கல் முழுசுமாக நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த எக் மிக்சரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை ஸ்ப்ரெட் பண்ண உடனேவே நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக் மசாலா இந்த பன்னில் உங்களுக்கு நல்லா செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ண உடனேவே நீங்கள் இந்த பன்ஸ் இதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பன்ஸ் ஈஸியாக அந்த எக்கோடைய அந்த மிக்சரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா ஒன் சைடு மட்டும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு நமக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் சைடு நம்ம இது திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா ஒரு சைடு வந்து குக் ஆகி வந்துருச்சு. இப்போ சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி ரெண்டாக ரெண்டு சைடுமே நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா நமக்கு இதை டேர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இப்போது இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டாவது சைடில் பன் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். பட் அந்த எக் மட்டும் நல்லா வேகணும் அவ்வளோதான். அந்த முட்டையோட மசாலா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு ரெண்டு பன் மசாலா வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மசாலா பண்ணை நம்ம டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல மழை டைமில் இதை சுட சுட நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவோ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டு பண்ணும் ரெண்டு எக்கும் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இந்த பண்ணை நம்ம இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பீசஸ் ஆஃப் சாண்ட்விச் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது பாருங்கள். ஸோ ரெண்டே பண்ணில் ரொம்ப சீக்கிரத்தில் சூப்பரான சாண்ட்விச் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.